ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಷ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 1/5/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 12:59 பின்பு துவாதசி. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 11:21 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான தன வரவும் பண வரவும் மிகுதியாகும். அதற்கு மேலே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அல்லது சமூகத்துக்கு முன்னாடி கௌரவம் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகளும் மிகுதியாகும். கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யக்கூடிய பாக்கியவான்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை உடுத்துவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நியாயமான வகையில் வரவுகளும் நியாயமான வகையில் ஒரு செல்வங்களும் சேரக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். குடும்பத்தில் நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உறவுகள் மூலமாக வரவுகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும். பொதுவாகவே அதாவது தம்பி அதாவது சகோதர வகையில் வந்து ஒற்றுமை இருந்ததுன்னு வைங்களே, சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாம் சந்திக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அதனால் இந்த அண்ணன் தம்பி உறவுகளில் நல்லதொரு சகாயமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராஜகிரகமாகிய சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பாக்கி தொகைகள் அனைத்துமே பகையில்லாமல் வசூலாகும். இந்த காலத்தில் கடன் வாங்கினவங்களை விட கடன் கொடுத்தவங்க தான் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான பயப்படும்படியான சூழ்நிலை விலகி பக்குவமான பண வரவுகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய முதலீடுகளும் இன்றைய நாளில் நல்ல முறையில் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாஜகி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY.
வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இன்றைக்கு வாங்கக்கூடிய அந்த பொன் பூமி அனைத்துமே வந்து அடமானம் போகாத சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் உதயமாகும். அதிர்ஷ்டகரமான பூமியாக, அதிர்ஷ்டகரமான ஆபரணமாக வாங்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகமாகுது. கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தசாயத் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முட் செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான், ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆள்பலமும் படைபலமும் அதிகரிக்கும். அதே சமயம் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்களுக்கு கூட அதிகாரமான பதவி அமையக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகல் பொழுதில் பசும் தயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. அன்பையும் அழகையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அன்பும் பாசமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படைவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பதவிகள் அமையும். ஏற்கனவே அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு ஆள்பலமும் பணபலமும் படைபலமும் மிகுதியாகும். செல்வாக்கும் சிறப்பும் அதிகமாகும். பெற்றவங்களுடைய வாழ்த்து, மற்றவங்க கிட்ட மரியாதை இன்றைய நாளில் அதிகமாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உள்நாடு அப்படிங்கிறத விட வெளிநாட்டு வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் இஜட். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் தன வரவுகளை சந்திக்க முடியும். வீடு வாங்குதல் அல்லது இருக்கிற வீடு மராமத்து பண்ணுறது இந்த மாதிரியான காரியங்கள் இன்றைய நாளில் இனிமையாக நடந்தேறும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓ
ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டுத் தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HW. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் புதச்சந்திர, அதாவது புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பொதுவாகவே கடந்த காலங்களில் மருத்துவ தொல்லையால் ரணவேதனையில் உள்ள பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் ரணவேதனையும் மனவேதனையும் விலகும், பண தேவைகள் பூர்த்தியாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால ஏடகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YS. ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளத்தில் பட்டதை உறக்க பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4 இடத்துல அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்னதான் உழைப்பு இருந்தால் கூட சேமிப்பு இருந்தால்தான் அந்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். வங்கி அதிகாரிகளாக உள்ளவங்க, இராணுவத்தில் உள்ளவங்க, காவல்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு மீறிய ஒரு நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் சிறப்புகளும் திடீர் உயர்வுகளும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை மீறி ஜெயிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க என்னதான் கவனமாக இருந்தாலும் இருவருமே மாற்று கருத்தை வெளிப்படுத்தி தனித்தனியாக பிரிந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உதயமாகும். சாதாரணமாக பெண்கள் செய்யக்கூடிய அப்பளம், ஊதுபத்தி, மெழுகுபத்தி தயாரிப்பு அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய பண வருமானம் மிகுதியாகும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம், புதச்சுக்கர யோகம், நீச்சவங்க ராஜயோகம் இந்த மாதிரியான 3 யோகம் இருக்கிறதுனால தொடர்ந்து முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், தொழிலதிபராக இருந்தாலும், பாதையோரம் கீரை விற்கிறவங்களாக இருந்தாலும், பங்கு சந்தையில் உள்ளவராக இருந்தாலும் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பண வரவு, அதாவது கை நிறைய தனம் புரளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. ஓம் ராகத்வேஷ விநாசனாய நம. மீண்டும் ஒரு முறை
ஓம் ராகத்வேஷ விநாசநாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.